பிரசங்கம் பண்றதை கேட்டு தான் என் வாழ்க்கை திரும்பிச்சு. என்ன வாழ்க்கையில் பிரச்சனைனா, என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னா, இப்போ யார் யாரோ கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வழி கேட்கும்போது சொல்கிறான் இல்லையா, அப்படி போ நேராக போய் லெஃப்டில் திரும்பி ரைட்டில் திரும்ப அப்படின்றான. போய் பார்த்தீங்கன்னா 100 மைல் இப்படி போய் அப்புறம் லெஃப்டில் 100 மைல் போய் அப்புறம் 100 மைல் போனால் 300 மைல் போன பிறகு தெரியுது, ஐயோ இது தப்பான வழி அவன் எப்படி சொல்லிட்டானே. 300 மைல் தப்பி போயிட்டா கூட திரும்பி வந்துடலான்னு வைங்க ஒரே நாளில். ஆனால் வாழ்க்கை 50 வருஷம் போயிட்டா எப்படி திரும்பி வர்றது? அதனால நான் கத்துற ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கிறேன். பயம் இல்லை என்னிலே அவர் வார்த்தையா, அழிவில்லை மண்ணிலே அவர் வார்த்தையா, ஐஸ்வர்யம் வாழ்விலே அவர் வார்த்தையா, சுகமென்றும் பூவிலே அவர் வார்த்தையா, ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையா, மீட்பை பெற்றே அவர் வார்த்தையா, ஜெயமாய் சுகமென்றும் பூவிலே அவர் வார்த்தையா, ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையா, மீட்பை பெற்றே அவர் வார்த்தையா, ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையா, அவர் வார்த்தையா, ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையா, நீட்பை பெற்றே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். லூக்காளின் சுவிசேஷம் 9 57 அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு கோழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியே உள்ளவன் அல்ல என்றார். இதில் 3 வித்தியாசமான ஆட்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 குறித்தும் கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல
அதாவது ஏதோ ஒரு விதத்தில் இந்த மூவருமே தகுதியற்றவர்களாகி விட்டார்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு. ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு எது தகுதியுள்ளது, யார் தகுதியுள்ளவர்கள் என்பதை நாம் காணும்படியாக தான் அந்த வேத வசனத்தை எடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேத பகுதி இது. மூன்று பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று பேரையும் கடுமையான வார்த்தைகளை இயேசு உபயோகப்படுத்துவது போல தெரிகிறது. பாருங்கள், 38 வசனத்திலேருந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வழங்கணும். முதலாள முதல கவனிப்போம். முதலாள் என்ன? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். 57 வசனத்தில் உடனே அவன்கிட்ட தான் இயேசு சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு. எத்தனை பேர் இதை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு, இயேசு ஒரு பரதேசி, அவர் பிளாட்ஃபார்ம் வாசி, அவருக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, அவருக்கு ஒன்றும் இல்லை, காசு இல்லை. ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, இயேசுநாதருக்கே இது கதினா, அடியேனுக்கு அதை விட என்ன, அதை விட மோசமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்கிறவர்கள்லாம் அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வசனங்கள் எடுத்து வச்சுட்டு விளையாடுறாங்க. ஏன்னா இது இப்படி தான் சொல்லுது அப்படின்ற நினைப்பேன் உங்களுக்கு. இது இப்போ பாயிண்ட் என்ன? இயேசு ஒன்றும் இல்லை, அதான் சொல்ல வர்றாரு, வீடு இல்லைன்னு சொல்ல வர்றாரு, அதனால் நமக்கும் வீடு இருக்கக்கூடாது, அவருக்கே இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கலாம், இப்படியெல்லாம் போதிக்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் இது உண்மையை விளக்க வேண்டியது. இது ரொம்ப உயர்வான ஒரு கருத்தை சொல்கிறாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, அதை விளங்கிக்காமல் எதையோ பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தப்பான திசையில் திருப்பிட்டு இருக்கக்கூடாது. இந்த சத்தியங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னா என்னென்னா, பாருங்கள், நான் இன்றைக்கி கூட கத்திர ஸ்தோத்தரிக்கிறேன். சில ஒரு காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் வாலிபனாக இருந்தபோது நான் வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கே சில பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு தான் என் வாழ்க்கை திரும்பிச்சு. என்ன வாழ்க்கையில் பிரச்சனைனா, நான் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னா, இப்போ யார் யாரோ கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வழி கேட்கும்போது சொல்கிறான் இல்லையா, அப்படி போ, நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பி, ரைட்டில் திரும்பு அப்படின்றானே. போய் பார்த்தீங்கன்னா 100 மைல் இப்படி போய், அப்புறம் லெஃப்ட்டில் 100 மைல் போய், அப்புறம் 100 மைல் போனால், 300 மைல் போன பிறகு தெரியுது, ஐயோ இது தப்பான வழி, அவன் எப்படி சொல்லிட்டானே. 300 மைல் தப்பி போயிட்டா கூட திரும்பி வந்துடலான்னு வைங்க ஒரே நாளில், ஆனால் வாழ்க்கை 50 வருஷம் போயிட்டா எப்படி திரும்பி வர்றது? அதனால் நான் கத்தர் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கிறேன். சரியான வழியை கத்தர் காமிச்சதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் சத்தியங்களை சரியான விதத்தில் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அவன்ட்டு இப்படி பேசுகிறார் இயேசு? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகள் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லைன்னு ஏன்னு சொல்கிறான்? ஊழித்துக்கு வர்றேன்றான், அவனை பேசாமல் எடுத்துக்காமல் அவனை வர்றவனை கூட வேணாங்கிற மாதிரி ஏன் பேசுகிறாரு? ஏன் பேசுகிறாருன்னா, அவன் ஒரு தப்பான நோக்கத்தோடு வர்றான். அவனுக்கு சரியாக புரியல தேவனுடைய ராஜ்யம் இவர்னா என்ன, இவர் எதுக்காக வந்திருக்கிறார், எதை செய்ய வந்திருக்கிறாரு, என்னத்தை இவர் பிரசங்கிக்கிறார் என்பதே விளங்கலை. இவருக்கு விளங்குறங்கிறத 38 வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னால விளங்கினோம் உங்களுக்கு. 38 வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பிசாசு பிடிச்சவனே ஒரு தகப்பன் கொண்டு வர்றான் இயேசுக்கிட்ட. இயேசுக்கிட்ட கொண்டாந்து, இவன் எனக்கு ஒரே மகன், ஒரு பிசாசு இவனை பிடிச்சி அலக்கழித்து கசக்கி புழிஞ்சு விட்டுருது, இவனை கீழே தள்ளி எல்லாம் பண்ணுது, இப்படி சீஷர்ட்டு கொண்டு வந்து அவன் சுகமாக்க முடியல, நீர் இவனை சுகமாக்கி எனக்கு உதவி செய்யுன்னு கேட்குறான். உடனே இயேசு அந்த பையனுக்குள்ளே இருந்த பிசாசு அதட்டுகிறார். அந்த பிசாசு வெளியே வருது. வெளியே வந்த பிறகு ஜனங்களுடைய ரியாக்ஷனை பாருங்கள். 43 வசனத்தில், அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். அங்கே இருக்கவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இந்த மூணு பேர் ஓர்வோம், இந்த மூணு பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த 57 வசனத்தில் நான் வாசித்தேன், ஒருத்தன் சொல்கிறான் இல்லையா, நான் உங்க எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன், அவன் தானே இயேசு சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டுன்னு. அவனும் அங்கே தான் இருக்கிறான். இந்த பிரமித்தவர்கள் அவனும் ஒருத்தன் தான். அதுக்காக தான் அதை சொல்கிறேன் நான். எல்லாரும் பிரமித்தார்கள், இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அப்படின்ட்டுருக்கு. அப்போ எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்க? ஒரு பிசாசு பிடித்த, யாருமே சுகமாக முடியல, அப்படிப்பட்ட ஒரு பையனை பார்த்து அதுக்குள்ளே இருக்க பிசாசை போன்றாரு, போயிடுது, அதட்டுறாரு, அந்த பிசாசு ஓடி போகுது. எவ்வளோ பெரிய வல்லமை, என்ன மாதிரி ஆள் இவர் அப்படிங்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இவர் பெரிய ஆளாக இருப்பார் போல் இருக்கேன்னு. 44, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். பிசாசை ஓட்டின உடனே அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. உடனே இதை சொல்கிறார், கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். என்னத்தை பற்றி சொல்கிறாருங்க? சிறுவ மரணத்தை பற்றி சொல்கிறார். இவங்களுக்கு அது கொஞ்சம் கூட விளங்கலை. இவங்க மனசில் வேறு கால்குலேஷனு. ஒரு பிசாசியே சொன்னால் உடனே ஓடிடுது. அப்போ இவர் தான் ராஜா, நமக்கு வர வேண்டிய ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்தாருன்றாங்களே இவர் தான், நிச்சயம் இவர் தான். பிசாசு கூட இவருக்கு பயப்படுது, எல்லாம் இவருக்கு அடங்குது. காத்தையும் கடலையும் அதட்டுறாரு, நோயை பார்த்து வியாதியை பார்த்து போனால் போது, மருத்துவரை பார்த்து எந்திரினா எந்திரிக்கிறாங்க, இப்போ குஷ்டரோய் கூட சொஸ்தமாகறாங்க.
இப்பேர்ப்பட்ட ஒரு மனுஷன் இவர்தான் நமக்கு உண்மை ராஜாவா வருவாரு, அதுக்காக தான் இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு மனசுல வச்சிட்டு இருக்கிறதுனால தான் மனுஷகுமாரன் மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்னா அது எப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி மனுஷன் இவர் என்ன பண்ண முடியும், இவர் ஏன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படணும், இவர் பெரிய ஆளாச்ச பிசாசியே வரட்டுறாரு, அப்புறம் மனுஷன் என்ன ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு விலங்குகளை இவர் சொல்ல வர்றது விலங்குகளை விலங்குகள்னு மட்டும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு ஆயத்தம் இல்லை. ஏன்னா இவர் போய் சாகிறதையோ சிலுவையில் மறிக்கிறதையோ இவங்களுக்கு மனசில் டைஜஸ்ட் பண்ணவே முடியவில்லை. அதை 45 வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை, அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாக இருந்தது, அந்த வார்த்தையை குறித்து அவர்களிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள், பின்பு தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. அடுத்த ஸ்டெப்பு முதல்ல பேயை ஓட்டுறாரு, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஆச்சரியப்படுறப்ப சொல்கிறாரு மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு சிலுவையை பற்றி சொல்கிறாரு. அது விளங்காமல் முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் பார்த்து இன்னொரு காரியம் அங்கே நடக்குது, என்னன்னா தங்களில் யார் பெரியவன் என்ற போட்டி அவங்களுக்குள்ள விவாதம் நடக்குது. இதையெல்லாம் இந்த மூணு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அது இவனும் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த முதலாளி என்ன விவாதத்தை பார்க்குறான், அந்த சீஷர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி, இவர் தான் ராஜா, இவர் பெரிய வல்லமையை காட்டுறாரு, பெரிய போதகம் பண்ணுறாரு, இவர் வந்து பெரிய ஆர்மி செட்டப் பண்ண போகிறாரு, இவர் பெரிய கட்சி ஆர்மிக்கு போகிறாரு, இவர் பெரிய தலைவராக போகிறாரு, இவர் பெரிய இவர் பெரிய ராஜாவாக போகிறாரு, ராஜாவானா நீ நானும் மந்திரி, இதில் யார் உனக்கு என்ன இலாக்கா எனக்கு என்ன இலாக்கா, யார் நம்பர் 2 நம்பர் 3 இப்படி ஒரு போட்டி அவங்களுக்குள்ள. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஆளுகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இயேசு அவள் இருதயத்தின் யோசனை அறிந்து 47 ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளை என் நாமத்திலும் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்கிறான், உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே என்ன சொல்கிறப்பா, நீ போடுற கணக்கெல்லாம் தப்பு, உனக்கு வந்து தப்பான மோட்டிவ், தப்பான ஐடியா வச்சிருக்கிறேன், நான் எதுக்காக வந்தேன், நான் யாரு என்ன பண்ணுறேன்றதை பற்றி உனக்கு விளங்கலைங்கிறார். சிலுவையை பற்றியும் விளங்கலை, என் மரணத்தை பற்றியும் விளங்கலை, நான் என்ன விதமான ராஜ்யம் ஸ்தாபிக்க வந்தேன்னு விளங்கலை, யார் பெரியவன் சண்டை போட்டுட்ருக்கேன், நான் சொல்கிறேன் யார் பெரியவன், சிறியவன் எவனோ அவன் தான் பெரியவன்றார். எடக்கு முடக்கா சொல்கிறார், அவனுக்கு விளங்கவே இல்லை, அவன் கணக்கே வேறு, நீயா நானா யார் பெரியவன் கணக்கு போட்டுட்ருக்காங்க, இவர் சொல்கிறாரு சிறியவன் எவனோ அவன் பெரியது, ராஜ்யமே வேறு, வித்தியாசமான ஒரு ராஜ்யம், நீ கணக்கு போடுற மாதிரி இல்லை, இது வந்து டிஃப்ரெண்ட் கிங்டம். இது நான் பிலாத்துக்கிட்ட சொன்னார் இல்லையா, அவன் கேட்குறான் நீ யூதருக்கு ராஜாவா எல்லாம் சொல்கிறாங்களேன்றார். அவர் சொல்கிறார் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, இந்த உலகத்துக்குரியதாக இருக்குமானால் அந்த சீஷர்கள் ஒரு யுத்தமே நடத்தியிருப்பாங்களே அப்படிங்கிறாரு. பிலாத்தும் தலையை பிச்சுக்கிறான், என்னையா பேசுகிறாரு இருந்தாள்னு, ராஜான்றாங்க இவர் கேட்டேன் சொன்னது சரிதான்றாரு, ஆனால் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்றாரு, அவனுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வழங்குது ராஜா வழங்குது, ஏன்னா ரிப்போர்ட் பண்ணுறான் ரோம் பேரரசுக்காக, இஸ் ரிப்போர்ட்டிங் டு த ரோமன் எம்பரர், அவனுக்கு விளங்குது இதெல்லாம், ஆனால் இவரை விளங்க மாட்டேங்குது, ராஜா மாதிரி இல்லையா பிரசிங்கார் மாதிரி இருக்கிறாரு, இவர் பார்த்தா ஒரு பெரிய கிரீடம் அணிஞ்சு பெரிய ரதத்தில் வரலையே இப்படி இருக்கிறாரு, என்ன ராஜா இவர், இவர் என்ன மாதிரி ராஜ்யம் இது, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லைங்கிறாரு, விளங்கலை பாருங்க, இவங்களுக்கும் விளங்கலை. அப்புறம் இன்னொன்று பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, அடுத்த சில வசனங்களில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் பிசாசு ஓட்டிகிட்டு இருக்கிறான், இவங்களோட இல்லாதவன் சீஷர் வந்து என்ன சொல்கிறோம், அவனை தடுக்க வேண்டும், அவனை தடுத்தோம், அவன் எப்படி நம்ம அத்தாரிட்டி இல்லாமல் அவன் ஓட்டுறான் அவன் பாட்டுக்கு, இது நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறோம், நம்மக்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் அவன் எப்படி ஓட்டிகிட்டு இருப்பான், இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் லோக்கலைஸ் பண்ணணும் ஆண்டவர், இதெல்லாம் இதுக்கெல்லாம் லைசன்சிங் மாதிரி ஏதாவது கொடுத்து அவன் நம்மகிட்ட வந்து லைசன்ஸ் வாங்குற மாதிரி வச்சுக்கணும், இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தடுக்காதேன்றாரு. அவன் அதை செய்கிறான்னா அவன் நம்ம சைடில் தான் இருக்கான்னு அர்த்தம், அவனை ஏன் தடுக்கிற அப்படிங்கிறார். இவங்க வந்து வேற விதமான ராஜ்யத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேலையை நடத்துறாங்க, இந்த ராஜ்யம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி, நீ எனக்கு பதில் சொல்லு, நீ என் கீழே இருக்கணும், என்கிட்ட கேட்டுதான் நீ பண்ணும், அந்த மாதிரி ஒரு ராஜ்யம்னு, இந்த மாதிரி ஒரு உலக பிரகாரமான ஒரு கண்ட்ரோலிங் கிங்டம்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 51 பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் சமீபத்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, அங்கே போகணும் சிலுவையில் மறிக்கணும் எடுத்துக்கொள்ளப்படணும் இதெல்லாம் காலம் வந்துடுச்சு, அதுக்காக எருசலேமுக்கு போகலான்னு ஆயத்தமாகிறார். திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார், அவள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணபடி சமாரியருடைய கிராமத்திலே பிரவேசித்தார்கள். சமாரியருடைய கிராமத்தில் போயிட்டு இவருக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணணும், ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணணும், ஹோட்டல் மாதிரி,
போய் ஏற்பாடு பண்ணணும். உள்ள போய் ஏற்பாடு பண்ணலாம்னு போனா எங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க, எங்க போறீங்க, இப்ப ஹோட்டல்ல போய் செக் இன் பண்ணன்னு கேக்குறாங்க, ஃப்ரம் வேர் கோயிங் வேர், ரெண்டு கேள்வி கேட்பாங்க. எங்கேருந்து வர்றீங்க, நாளைக்கு காலி பண்ணிட்டு போங்க, எங்கே போகிறீங்க, அவங்க கேட்குறாங்க எங்கே போகிறீங்க. நாங்கள் எருசலேம் போயிட்டுருக்கோம், வழியில் வந்துடும். எருசலேம் போகிறாள் ஏன் இங்கே நிற்கிறேன், அவங்களுக்குள்ள இன பிரச்சனை பாருங்கள். எருசலேம் காரணம் இவனுக்கு ஆகாது, ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு ப்ரெஜிடிஸ் அவங்களுக்குள்ள. ஒரு டம்ளர் தண்ணி விட வாங்கி குடிச்சிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். அப்போ அவன் சொல்கிறான், எருசலேமுக்கு போகிற ஆளுக்கு உனக்கு என்ன, இங்கே வேலை நீ போயிட்டேரு, அந்த ஊருக்கு போகிறோம், இங்கே எங்கள் ஊர் உள்ள வராதையாக நீ போயிட்டேருன்றான். அப்போ பாருங்க 53, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு. இவங்க கணக்கே வேற மாதிரி இருக்கு. இவங்க என்ன நினைக்க, நம்ம நம்ம ராஜா இவர், லேசான ஆளா இவர், பிசாச ஒரு வார்த்தை சொன்னால் ஓடுது. இவெல்லாம் என்ன, இவன் யார் நம்மளை ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது? ஆண்டவரே நீர் சொல்லும், நாங்களே அக்கினியை கொண்டாந்துடுறோம் மேல இருந்து. இந்த ஊரையே சோதம் குமார மாதிரி எரிச்சிடுறோமாங்க, நமக்கு வேண்டாதாலும் இருக்கக்கூடாது, எரிச்சிடுறோம் அப்படின்றாரு. சொல்றாங்க, கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன அது இவ்வளோ பெரிய ஒரு அத்தாரிட்டி உள்ள மனுஷன், பேய போன போது இந்த மனுஷன் உள்ள விட மாட்டேங்கிறான்ட்டு இவர் பாட்டுக்கு வேற கிராமத்துக்கு போகலான்றாரு. ஏன் நம்ம அடிஞ்சு போய் அடிபணிஞ்சு போனோம்? இவர் ஒரு ராஜா, இவருடைய இதை காமிக்க வேண்டியதானே, இவருடைய பவரை காமிக்க வேண்டியதானே, இதான ஒரு நல்ல சான்ஸு. இவர் என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு அவங்களுக்கு புரியவே புரியல. ஏன்னா அவங்க ஒரு கணக்கில் வேலை செய்கிறாங்க, இவர் வேற கணக்கில் வேலை செய்கிறார். இவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்கள். நான் அழிக்கிறதுக்கு வரல, எதுக்கு வந்திருக்கேன், ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு பிடிக்காதவனெல்லாம் அழிச்சிட்டு போகிறதுக்காக நான் வரல, பாவியை ரட்சிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்பா அப்படிங்கிறார். அவர் வழியில் போகையில் வேற கிராமத்துக்கு போகலான்னு போகிறார், பரவாயில்ல வேணான்ட்டான். பாருங்க, இவருடைய ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை, பலவந்தம் பண்ணுறதில்லை. உங்களை கழுத்தை பிடிச்சி எழுத்துட்டு வந்து யாரோ உட்காந்துச்சாங்களா இங்கே? கிடையாது, யாரும் பண்ண மாட்டாங்க. வந்தா வாங்க, இல்லை எனக்கு வேணாம், ஏசநாதனம் வேணான்ப்பா, சரி விடுருங்க. யாரும் கம்பல் பண்ண போகிறது கிடையாது, இயேசுவே கம்பல் பண்ணுறதில்லை. அவர் கம்பல் பண்ணுறதா இருந்தால் எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி எழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சிடலாம். அவர் பண்ணுறதில்லை யாரையும் கிறிஸ்தவத்தில். அதனால தான் எந்த கம்பல்ஷனும் கிடையாது, எந்த பலவந்தமும் கிடையாது, யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. இன்னும் கேட்டால் வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது. யாரு எது ராஜ்யம் தான் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது ராஜ்யம் வந்து யாரையும் பலவந்தம் பண்ணுறதில்லை, எல்லாரும் வந்து இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு வாங்கி எடுத்துக்கிறாங்க. அதான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், வெளிநாட்டிலேருந்து வந்தார். அவங்க ஊரில் சேரில் குஷன் இல்லைன்னா உட்கார மாட்டாங்க கோயிலில், வந்து கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா குஷன் இல்லாத கோயில் அது, என்ன சொகுசு கேட்குது பாருங்கள், எப்படி கெட்டு போயிருக்கிறாங்க. நான் சொன்னேன், எங்கள் கோயிலுக்கு வந்து பாருங்கள், ஒரு 100 பேர் 200 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நின்றுக்கிட்டே வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டு முடிகிற வரைக்கும் நின்று கெட்டு போவாங்க அப்படின்னு. அப்போ பாருங்கள், ராஜ்யம்னா என்னன்னு விளங்கி கொள்ளணும். இவர் சொல்கிறாரு, என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம், வேணான்ட்டான், விட்டு நம்ம அடுத்த கிராமத்துக்கு போய்க்கும். அவனை அழிக்க வரல நான், ரட்சிக்க வந்திருக்கிறேன் நான், அதனால் அவனை ஒன்றும் பண்ணாது, நம்ம அடுத்த கிராமத்துக்கு போவோங்கிறாரு. அப்புறம் பாருங்கள், அவர் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வரும். இந்த வசனத்தில் தான் ஆரம்பித்தோம் நம்ம, இதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அவ்வளோ தூரம் பேக்கில் கொண்டு போய்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அவங்களை, எங்கே போனால். அப்போ தான் சொல்கிறான் அவன், ஏன் சொல்கிறான், அற்புதத்தை பார்த்துட்டான், டீச்சிங்கை பார்த்துட்டான், இவருடைய பவரை பார்த்துட்டான், இவருடைய மகிமையை பார்த்துட்டான், எல்லாம் பார்த்துட்டான். இவர் தான் ராஜா, கண்டிப்பாக இந்த பார்ட்டியில் சேர்ந்துட வேண்டியது தான். இதில் சேர்ந்தாதான் இவனு ஏற்கனவே நீயா நானு போட்டி போட்டிருக்காங்க, நம்மளும் சேர்ந்துட்டா நம்மளும் அந்த போட்டியில் ஒரு ஆளா ஆயிரலான்னு இவனுக்குள்ள ஒரு தப்பான கணக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு நீயா நானான்னு போட்டி போடுறதெல்லாம் பார்த்துட்டு இவனும் நினச்சிட்டா நம்மளும் பூந்துட்டா, இப்போவே பூந்துட்டா ஏதாவது ஒரு கடைசி மந்திரியாவது வந்துடலாம் நம்ம இந்த ராஜ்யத்தில்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணான், நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி நான் வரேன், எனிவர் நீ எங்கே போனாலும் தெரியும் ஆண்டவர் நான் வர்றேன் அப்படின்ற. அப்போ தான் சொல்கிறார் அவர், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு
கூடுகள் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு ஏன் டிஸ்கரேஜ் பண்ணுறாரு அவனை, வேண்டாம் வெறுப்பா வேணாம் சேராது அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அப்பா உன் நோக்கமே தப்பு, நீ வேறு விதமான கணக்கு போட்டு என்கிட்ட வர்ற, நீ உன் கணக்கு என்னன்னு எனக்கு புரியுது, சீஷர்களுக்கே புரியல உனக்கு எப்படி புரியும், உனக்கு புரியல இதுதான் பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறதுனால தான் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறாரு. என்ன சொல்ல வர்றாருங்க, நரிகள் குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகள் கூடுகள் உண்டு எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னா நான் பரதேசி, நான் நான் வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி நான் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படி நான் சொல்ல வர்றாரு. அதான் பாயிண்டிங்க, அதைத்தான் சொல்ல வர்றாரா இவர். பாருங்கள் வேத வசனத்தில் இல்லாத காரியத்தை நம்ம கொண்டு வந்து நுழைச்சிக்க கூடாது, நம்மளா நம்ம அழிவுக்காக நம்மளே வேத வசனத்தை மாற்றி வச்சிக்கக்கூடாது. வேத வசனம் வாழ்வழிக்கிறதுக்கு வந்த புஸ்தகம். ஹலோ, இது வந்து வாழ்வழிக்கிறதுக்குங்க, உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, இது வாழ்வு கொடுக்கறதுக்காக. இந்த கருத்துக்களை சரியான விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளணும்.
கண்டால் தீங்கு என்னை அணுகிடாரே. நீரங்கன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாரே. யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு அணுகிடாதே. யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். என்னாலும்